நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பாட்டூரை சேர்ந்தவர்தான் வெங்கடாச்சலம் ஜெய்தீபா தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு விக்னேஸ்வரன் வயது 22 மற்றும் யோகேஸ்வரன் வயது 19 என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். விக்னேஸ்வரன் பிகாம் படிப்பையும் யோகேஸ்வரன் பாலிடெக்னிக்கும் படித்து வந்தார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஜெய்தீபா தன் இரண்டு மகன்களுடன் நம்முன சமுத்திரத்தில் உள்ள அவருடைய தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனி அறையில் விக்னேஸ்வரனும் யோகேஸ்வரனும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். நீண்ட நேரமாகியும் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் சகோதரர்கள் இருவருமே இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நம்முன சமுத்திரம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். இருவரின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில்தான் சில ஆண்டுகளாகவே கணவரை பிரிந்து தன் மகன்களுடன் அம்மா வீட்டில் வசித்து வந்த ஜெய்தீபாவோ நம்முன சமுத்திரம் பகுதியில் வட்டிக்கு விடும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். வட்டிக்கு பணம் கொடுத்த இடத்தில் அதே ஊரைச் சேர்ந்த சண்முகம் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் தவறான நட்பாக மாறியுள்ளது. அவரிடம் ஜெய்தீபா அதிகளவில் பணம் நகைகளையும் கொடுத்துள்ளார். இது பற்றி ஜெய்தீபாவின் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வரவே அவர்களும் கண்டித்துள்ளனர். ஆனாலும் தவறான நட்பை ஜெய்தீபா கைவிடவில்லை. வீட்டில் நெருக்கடி அதிகமானதால் நகை பணத்துடன் ஜெய்தீபா தன் ஆண் நண்பருடன் தலைமறைவாகி விட்டதாகவும் கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் இது பற்றி விசாரிக்கவே சகோதரர்கள் இருவருமே கடுமையான மன உளைச்சல் இருந்தனர். தாய் போன அவமானம் தாங்க முடியாமல் சகோதரர்கள் இருவருமே தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டுள்ளனர். தாயின் தவறான செயலால் வாழ வேண்டிய இரு சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.